வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே, திடீரென்று வந்த அந்த இடிச்செய்தி சங்கீத உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இங்கிலாந்து சென்றுள்ள பிரபல பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் லண்டன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், கிரிட்டிக்கலாக இருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி. ஒரு வாரம் முன்புதான் சென்னை மியூசிக் அகாடமியின் மிக உயர்ந்த விருதான சங்கீத கலாநிதி விருது அவருக்கு வழங்கப்பட்டது. நண்பர்களும் உறவினர்களும் சோசியல் மீடியாவில் அவருக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை அனுப்பி கொண்டிருக்கும் நிலையில் இப்போது இந்த செய்தி வந்துள்ளது. என்ன நடந்தது, ஏன் திடீரென்று அவருக்கு இப்படி ஆனது என்று பல சங்கீதக்காரர்கள் மற்றும் சபாக்களிடம் விசாரித்தோம். இங்கிலாந்தில் ஒரு 7-8 கச்சேரிகளுக்காக அண்மையில் லண்டனுக்கு பயணமானார். 3-4 கச்சேரிகள் முடித்துவிட்டு லிவர்பூல் பல்கலைக்கழகத்தில், லிவர்பூல் என்பது லண்டனிலிருந்து ஏறத்தாழ 2.5 மணி நேரம் டிரைவ் என்று சொல்வார்கள், அந்த பல்கலைக்கழகத்தில் கச்சேரி வெள்ளிக்கிழமை மாலை நடக்க இருந்தது. அதற்காக லிவர்பூல் பல்கலைக்கழகம் பக்கத்திலே உள்ள ஒரு ஹோட்டலில் அவர் தங்கியிருந்தார். வெள்ளிக்கிழமை காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எழுந்திருக்கவில்லை. அவரோடு வந்த பக்கவாதியக்காரர்கள் மற்றும் சிலர் ஹோட்டலுக்கு போய்விட்டு வந்திருக்கிறார்கள். முதல் நாள் இரவே அவர் கழுத்து வலி என்று சொல்லியிருக்கிறார், உடல்நலம் சரியில்லை என்று ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று விட்டுவிட்டார்கள். ஆனால் அவர் லஞ்சுக்கும் வரவில்லை என்ற போது எல்லோருக்கும் சந்தேகம் வந்து அவர் ரூமை தட்டி பார்த்து ஒரு வழியாக திறந்து உள்ளே பார்த்தபோது அவர் சுய நினைவின்றி இருந்திருக்கிறார். அதற்கப்புறம் அவசர அவசரமாக அவரை அழைத்து கொண்டு லிவர்பூலில் உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதயத்திலிருந்து பிரெயினுக்கு, அதாவது மூளைக்கு செல்லும் இரத்த நாளங்களில் சின்ன பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பது தெரிய வந்தது. அதாவது பிளட் வெசல்ஸ் ஹவ் பிகம் வெரி வீக். அதை ஆங்கிலத்தில் அன்யூரிசம் என்று சொல்வார்கள். அந்த பிரச்சனையால் தான் அவருக்கு இப்படி சுயநினைவின்றி ஆகிவிட்டது என்று தெரிய வந்தது. உடனே டாக்டர்கள் மிக வேகமாக செயல்பட்டு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். ஏறத்தாழ 1 மணி நேரம் நடந்த இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்பு அவர் மெதுவாக சுயநினைவு திரும்பியுள்ளார் என்பதுதான் சங்கீத ரசிகர்களுக்கு கிடைத்த இனிப்பான செய்தி. இப்போது ஜெயஸ்ரீ மெதுவாக குணமடைந்து வருகிறார் என்று லண்டனிலிருந்து வரும் செய்திகள் வருகின்றன. இன்னும் குறைந்தபட்சம் 4-5 நாட்களுக்கு அவர் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஜெயஸ்ரீக்கு ஆபத்தான கட்டம் என்பது நீங்கிவிட்டது. இப்போது ஓரளவு நார்மலாக இருக்கிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, அவர் உடல்நலம் குன்றியிலிருந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து அவரோடு தொடர்பில் இருக்கிறார், ஆஸ்பத்திரியோடு தொடர்பில் இருக்கிறார் என்ற செய்தியும் வருகின்றது. ஏதோ நடந்தது நடந்துவிட்டது, ஜெயஸ்ரீ மீண்டும் திரும்பி வருவார். சர்வம் பிரம்மமயம் ரே ரே, சர்வம் பிரம்மமயம். மீண்டும் சபாக்களில் அவருடைய மென்மையான குரல் ஒலிக்கும் என்று சங்கீத ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். நாமும் எதிர்பார்ப்போம். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.